எழுத்து பயிற்சியில் ஓ ஔ அக் எழுத்து பயிற்சியில் என்ன எழுத போகிறோம் ஓ ஔ அக் மற்றும் ஆ முதல் ஔ வரை ஆ முதல் ஔ வரை சரியா குழந்தைகளே வாருங்கள் முதலில் நாம் என்ன பார்க்க போகிறோம் ஆத்திச்சூடி என்ன குழந்தைங்களே உங்க எல்லாருக்கும் இந்த படத்துல இருக்கிற பாட்டி யாருன்னு தெரியுதா இவங்க தான் அவ்வை பாட்டி யார் இவங்க இவங்க தான் அவ்வை பாட்டி இவங்க எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க ஆம் 12 நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் புலவர் இவங்க எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க 12 நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் புலவர் இவங்களுக்கு சிறந்த அறிவாற்றலும் கவிதை இயற்றும் திறனும் இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு போன வகுப்புலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்க என்ன நூல் எழுதியிருக்காங்க குழந்தைங்களுக்காக ஆத்திச்சூடி என்ன எழுதியிருக்காங்க ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி முதல் எழுத்து எதை வச்சு ஆரம்பிக்குது உயிரெழுத்துக்களில் வச்சு ஆத்திச்சூடி அவை பாட்டி எழுதியிருக்காங்க அதில் நம்ம முதல் ஆறை போன வகுப்புலையே பார்த்துட்டோம் இல்லையா இப்போது மீதியை நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாமா வாங்க நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம் ஆத்திச்சூடி ஓகேவா ஆத்திச்சூடியில் முதல் வரிசை என்ன அறம் செய்ய விரும்பு முதல் வரிசை என்ன அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க அறம் செய்ய விரும்புன்னா என்ன உன்னால் முடிஞ்ச உதவி பொண்ணோ பொருளோ உடையோ உணவோ எது உன்னால் முடியுமோ அது இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும் அப்படின்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன ஆறுவது சினம் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க ஆறுவது சினம் ஆறுவது சினம் அப்படின்னா என்ன கோபம் கொள்ளக்கூடாது ஏன் கோபம் கொள்ளக்கூடாது நாம் கோபம் கொண்டால் நம்மளால் சிந்தித்து எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்ய முடியாது எனவே நாம் கோபப்படக்கூடாது அப்படின்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னது இயல்வது கரவேல் இயல்வது கரவேல் அப்படின்னா என்ன உன்னால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு அவை பாட்டி சொல்கிறாங்க அடுத்தது என்னது ஈவது விளக்கேல் ஈவது விளக்கேல் அப்படின்னா என்ன தெரியுமா ஒருத்தவங்க பொண்ணோ பொருளோ உடையோ ஏதோ தன்னால் முடியறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவும் போது நம்ம போய் அதை போய் தடுக்கக்கூடாது அவங்களுக்கு இது கொடுக்காத அது கொடுக்காத அப்படின்னு சொல்லி நம்ம போய் தடுக்கக்கூடாது அதை தான் ஈவது விளக்கேல் அப்படின்னு அவை பாட்டி சொல்கிறாங்க அடுத்தது என்ன உடையது விளம்பேல் அடுத்தது என்ன உடையது விளம்பேல் அப்படின்னா என்ன தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் என்கிட்ட இவ்வளோ பொண்ணு இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத தற்பெருமையாக போய் யார்கிட்டேயும் சொல்லிக்காத அதனால் தீங்கு உனக்கு தான் வரும் அப்படின்னு அவை பாட்டி சொல்கிறாங்க அடுத்தது என்னது ஊக்கம் அது கைவிடேல் என்ன சொல்கிறாங்க ஊக்கம் அது கைவிடேல்னா என்னது முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது ஊக்கம் அது கைவிடேல்னா என்ன முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம போன வகுப்புலேயே பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா இப்போது நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி புதுசாக பார்க்கலாமா வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம புதுசாக பார்க்க போகிறது எண் எழுத்து இகழேல் அவை பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க எண் எழுத்து இகழேல் அப்படின்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க எண் எழுத்து இகழேல் அப்படின்னா என்ன எண்ணையும் எழுத்தையும் கண்ணாக மதிக்கணும் எண்ணையும் எழுத்தையும் கண்ணாக மதிக்கணும் அப்படின்னு அவை பாட்டி சொல்கிறாங்க கல்வியை அலட்சியப்படுத்தாமல் ஆர்வத்தோடு கற்க வேண்டும் கல்வியை அலட்சியப்படுத்தாமல் ஆர்வத்தோடு கற்கணும் அப்படின்னு அவை பாட்டி சொல்கிறாங்க அதுதான் என்னது எண் எழுத்து இகழேல் என்ன சொல்லியிருக்காங்க எண் எழுத்து இகழேல் அப்படின்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க அடுத்தது இது என்ன சொல்லுங்க ஏற்பது இகழ்ச்சி அவை பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உழைக்காமல்
பிறர் பொருளை ஏற்று வாழ்வது கீழான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உழைக்காமல் என்ன பண்ணக்கூடாது, பிறர்கிட்ட யாசகம் கேட்டு நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது, அது வந்து தவறானது, இழிவான செயல் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐயமிட்டு உண், இது என்னது, ஐயமிட்டு உண் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும். முதல்ல என்ன சொன்னாங்க, ஏற்பது இகழ்ச்சியில் யார்கிட்டையும் யாசகம் கேட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயமிட்டு உண்ணில் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்கிட்ட கிடைக்கிற உணவை, உன்கிட்ட இருக்கிற உணவை பகிர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும். யாராவது பசியாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொடுத்து அவங்களையும் பசியார சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவை பாட்டி சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஐயமிட்டு உண் அப்படின்னு அவை பாட்டி சொல்கிறாங்க. அடுத்ததா என்னது, ஒப்புரவு ஒழுகு. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க, ஒப்புரவு ஒழுகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்புரவு ஒழுகுனா என்ன, அனைவரும் ஒற்றுமையாய் ஒருவருக்கொருவர் துணையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்கிறாங்க. நேர்மைனா என்ன, நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நேர்மை. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, ஒப்புரவு ஒழுகு அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னது, ஓதுவது ஒழியேல். என்னது, ஓதுவது ஒழியேல் அப்படின்னா, நல்ல நூல்களை நாம் தினமும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல நூல்களை நாம் தினமும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வியம் பேசேல். என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வியம் பேசேல். ஒருவரை பற்றி குறை கூறக்கூடாது அப்படின்னா என்ன, ஒருவரை பற்றி குறை கூறக்கூடாது. ஒருவர் மேல் பொறாமை கொள்வது தவறான செயல். ஒருவர் மேல் பொறாமை கொள்வது தவறான செயல் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்கிறாங்க. அடுத்தது என்னது, அக்கஞ்சுருக்கேல். என்ன சொல்லியிருக்காங்க, அக்கஞ்சுருக்கேல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, பால் தானியம் முதலிய பண்டங்களை விற்கிறவங்க பாலில் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஊற்றி அதை விலை அதிகமாக விற்கிறது. தானியத்தில் என்ன பண்ணுவாங்க, எடையை குறைச்சிட்டு விலையை அதிகமாக விற்பாங்க, அதுதான் தவறான செயல். அது மட்டும் இல்லாமல் பாலில் தண்ணி கலந்து கொடுக்கறதும் என்னது, தவறான செயல் அப்படின்னு அவை பாட்டி சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, அக்கம் சுருக்கேல் அப்படின்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. சரியா குழந்தைங்களே, என்ன குழந்தைங்களே, நம்ம இப்போது இது வரைக்கும் ஆத்திச்சூடி பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறோம், உயிரெழுத்தில் ஓ அவு அக்கு இதை எழுதிட்டு உயிரெழுத்துக்கள் என்னென்ன எழுத போகிறோம், ஆ ஆ இ உ அவு வரைக்கும் எழுதிட்டு ஆ இதை எழுத்து அக்கு எழுத போகிறோம். முதல்ல இப்போ நம்ம என்ன எழுத்து எழுத போகிறோம், ஓ. ஊக்கு எந்த கோட்டில் ஆரம்பிக்கணும், கீழ்கோட்டில். ஓ ஓடம், நம்ம என்ன எழுதுகிறோம், ஓ ஓடம். இது என்ன எழுத்து சொல்லுங்கள், ஓ ஓடம். ஓ ஓடம் கீழ்கோட்டில் ஆரம்பித்து இப்படி வளைஞ்சி அழகாக நிறுத்தி நிதானமாக எழுதணும். இது என்ன எழுத்து, ஓ ஓடம். இது என்ன எழுத்து குழந்தைங்களே, ஓ ஓடம். ஓ ஓடம் ஓ ஓடம். இது என்ன எழுத்து சொல்லுங்க, ஓ ஓடம். ஓ ஓடம்
அடுத்ததா ஔ ஔடதம் நம்ம இப்ப என்ன எழுத போறோம் ஔ ஔ ஔடதம் இது என்னது ஔ இந்த இரண்டு எழுத்தும் சேர்ந்தது தான் என்னது ஔ ஔ ஔடதம் ஔ அவ்வையார் ஔ அவ்வையார் ஆத்திச்சுடியை ஏற்றினவங்க யாரு அவ்வையார் தானே ஔ அவ்வையார் அவ்வைக்கு முதல் எழுத்து என்ன ஔ ஔ அவ்வையார் ஔ அவ்வையார் ஔ அவ்வையார் இப்போ நம்ம என்ன எழுத்து எழுதிட்டு இருக்கோம் ஔ ஔ ஔடதம் ஔ ஔடதம் ஔ ஔடதம் ஔ ஔடதம் ஔ ஔடதம் ஔ ஔடதம் அடுத்ததா நாம என்ன அக் இது என்ன எழுத்து அக் எக்குவால் இது என்ன எழுத்து சொல்லுங்க அக் எக்குவால் அக் எக்குவால் அக் எக்குவால் அக் எக்குவால் அக் எக்குவால் எழுதி முடிச்சிட்டோம் இல்லையா இப்போ உயிரெழுத்துக்கள் ஆ முதல் ஔ வரை எழுதலாம் வாங்க முதல் எழுத்து என்ன உயிரெழுத்துல ஆ ஆ அம்மா உயிரெழுத்து ஆ இது என்னது ஆ அம்மா அடுத்தது இது என்ன எழுத்து ஆ ஆடு அடுத்த எழுத்து என்ன இ இலை அடுத்த எழுத்து என்ன இ டி அடுத்தது என்ன வரும் உ உரல் அடுத்தது என்ன வரும் ஊசி அடுத்தது என்ன வரும் ஏ ஏ எலி அடுத்தது என்ன ஏ ஏனி அடுத்தது ஐ ஐவர் அடுத்தது ஓ ஒட்டகம் அடுத்தது என்னது ஓ ஓடம் அடுத்தது என்னது ஔ அவ்வையார் ஔ அவ்வையார் அடுத்ததா நம்ம எழுத போகிறது என்னது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து என்ன அக் அக் எக்குவால் என்ன குழந்தைங்களே நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் ஆத்திச்சூடி அப்புறம் எழுத்து பயிற்சியில் ஓ ஔ அக் அது மட்டும் இல்லாமல் உயிரெழுத்துக்கள் ஆ முதல் ஔ வரை ஆயுத எழுத்து அக் எழுதியிருக்கோம் இல்லையா இதே மாதிரி நீங்களும் நிறுத்தி நிதானமாக அழகாக எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் சரியா குழந்தைங்களே நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்